வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்றைக்கி நாம் கவிஞர் முடியரசன் அவர்கள் எழுதிய குதிரை நினைத்தால் என்ற தலைப்பில் அமைந்த ஒரு கவிதையை விளக்கத்தோட இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த குதிரை நினைத்தால் அப்படிங்கிற கவிதையானது தொழிலாளி வர்க்கத்தை பற்றிய ஒரு கவிதை. அதாவது முதலாளி வர்க்கம் தொழிலாளிகளை எந்த அளவுக்கு அடிமைகளாக நடத்துகிறாங்க, எந்த அளவுக்கு அவங்களுடைய இரத்தத்தை உறிஞ்சுறாங்க, அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அந்த தொழிலாளி வர்க்கம் நினச்சா அந்த முதலாளிகளுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறத ஒரு குதிரை நினச்சா அந்த குதிரை மூலமாக ஒரு ஓமை காட்டி இந்த கவிதை மூலமாக கவிஞர் முடியரசன் நமக்கு விளக்குறாரு. இப்போது இந்த கவிதையில் பார்த்திங்கன்னா குதிரை அப்படிங்கிறது தொழிலாளி தான். அப்போ அந்த தொழிலாளியினுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படிங்கிறத இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கத்திரியால் அழகு செய்த பிடர் நிமிர்த்து கடிவாளம் கவ்விச்செல் புறவி மீது மெத்தையமைத்து ஓர் இளைஞன் அமர்ந்திருந்தான். ஒரு அழகான குதிரை, அதனுடைய அந்த பிடரி முடி இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் கத்திரியால் அப்படியே வெட்டிவிட்டு அழகுபடுத்தியிருக்கிறாங்க. அது பிடர் நிமிர்த்து அந்த கடிவாளமும் போட்டிருக்காங்க. அந்த குதிரை நம்ம சொல்கிற பக்கம் போகணுங்கிறதுக்காக, வேறு எங்கேயோ அது மாறி போகக்கூடாதுங்கிறதுக்காக அந்த குதிரைக்கு கடிவாளம் போட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த புறவி மீது, அந்த புறவி மீதுன்னா அந்த குதிரை மீது ஒரு மெத்த மாதிரி போட்டு ஒரு இளைஞன் அப்படியே உட்கார்ந்துருக்கிறான். மெதுவாக செல்ல மனம் ஒருபடாமல் வித்தை பயில் குதிரை என விரைய வேண்டி விருத்தி விட்டான் கைச்சவுக்கை. அடியும் பட்டு 10 மடங்கு அதிகமாக வேகம் கொண்டு பறந்ததுவே அப்புறவி. அப்போது அந்த மேலே உட்கார்ந்துருக்கிற இளைஞன், அந்த இளைஞனுக்கு மெதுவாக போகக்கூடாது, இந்த குதிரை வந்து வேகமாக போகணும், அப்போ இதுக்கு வந்து பழக்கணும், இதுக்கு வித்தையை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரையை வேகமாக போக வைக்கணுங்கிறதுக்காக கையில் இருக்கிற சவுக்கு எடுத்து ஓங்கி அடிக்கிறான். அப்போ அடித்த உடனே அந்த அடிப்பட்ட அந்த குதிரை என்ன பண்ணுதுன்னா 10 மடங்கு அதிக வேகமாக அப்படியே பறக்குது. குதிரை அப்படியே அவ்வளோ வேகமாக போகுது அப்படி சொல்கிறாங்க. அப்படி போகின்ற நேரத்தில் அந்த குதிரைக்கு ஒரு நினைப்பு வருது. அதைத்தான் அடுத்த பத்தியில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். அந்த குதிரை நினைக்குதான், தூக்குவது போதாதோ, இவனை நீண்ட தொலைவுள்ள ஊருக்கு சுமந்து வந்தேன், தாக்குகிறான் கைச்சவுக்கால், கெடுவான் என்னை. அப்போ இந்த குதிரை நினைக்குதான், இவனை தூக்கிட்டு வேற நான் சுமந்துட்டு போகிறேன், நீண்ட தொலைவு இருக்கக்கூடிய ஊருக்கு சுமந்துக்கிட்டே வந்தேன், இப்போது என்னை வந்து கையில் வச்சிருக்கிற சவுக்கால் தாக்குறானே, அடிக்கிறானே, என்னை ஏதாவது பண்ணிடுவான் போல, கெடுவான் என்னை அழிச்சிடுவான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரையை நினைக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த குதிரை நினச்சி பார்க்குது, தருகின்ற உணவுக்கா இந்த தொல்லை, இந்த இளைஞன் எனக்கு உணவு தர்றான், அந்த உணவு தர்றதுக்காக இவ்வளவு கஷ்டத்தை எனக்கு கொடுக்கலாமா, போக்கற்ற உலகத்தில் குனிந்து தந்தால் பொல்லாத மனிதரவர் எல்லாம் செய்வார். இந்த எதுவுமே வழி இல்லை, ஒரு போக்கு இல்லை, போக்கிடம் இல்லை அப்படிங்கிற இந்த உலகத்தில் நாம் கொஞ்சம் பணிஞ்சு போனோம்னா, அந்த குதிரையை சொல்லுதான், நாம் கொஞ்சம் குனிஞ்சு தந்தால் இந்த பொல்லாத மனிதர்கள், இந்த பொல்லாத மனிதர்கள் சும்மா விடமாட்டாங்க, நம்மளை என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த குதிரை நினைக்குது. காக்கின்ற உழைப்பாளி ஓட ஓட கனவான்கள் விரட்டுகிறார். அப்போ இந்த இடத்துல அந்த குதிரை அப்படிங்கிறது உழைப்பாளி, அதாவது தொழிலாளி, அதுக்கு மேலே உட்காந்து சவுக்கால் அடிக்கிறான் இல்லையா அந்த இளைஞன், அது வேற யாரும் இல்லை, கனவான்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய முதலாளிகள். அப்போது கொஞ்சம் நம்ம குனிஞ்சு போனோம் அப்படின்னா இந்த முதலாளி வர்க்கம் நம்மளை சும்மா விடாது, நம்மளை ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற எண்ணமானது அந்த குதிரையினுடைய மனசுக்குள்ளே வந்துருச்சு. அப்போ இந்த குதிரை நினைக்குது, எதற்காக நம்ம இப்படி போகணும், நமக்கு ஒரு வேளை நமக்கு வேலை வேலைக்கு உணவு தர்றான் அப்படிங்கிற காரணத்திற்காக இவங்ககிட்ட பணிஞ்சு போகணுமா அப்படின்னு நினைக்குது. அப்போ இந்த இடத்துல அந்த குதிரை அப்படிங்கிறது தொழிலாளி தான். அப்போ அந்த தொழிலாளியினுடைய மனம் என்னவெல்லாம் நினைக்குமோ அதையெல்லாமே இந்த குதிரையும் நினைக்க ஆரம்பிக்குது. எப்போவுமே நாம் கொஞ்சம் பணிஞ்சு போனோம் அப்படின்னா அந்த குனிய குட்டிக்கிட்டே இருப்பாங்க, நம்மளை கொஞ்சம் கூட நிமிரவே விடமாட்டாங்க. அப்படியே குனிஞ்சு பழகிட்டோம்னா காலப்போக்கில் நமக்கு நிமிர்வதற்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும், நம்முடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் ஒரு அடிமை வாழ்க்கையாகவே போயிடும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமானது அந்த தொழிலாளிக்குள்ளே வந்துடும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வரக்கூடாது அப்படிங்கிறத இதில் அந்த குதிரை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்குது. நான் அவனுக்கு அவன் எனக்கு கொடுக்குற உணவுக்காக நான் அவனை தூக்குறேன், அவனை சுமந்துட்டு போகிறேன், இப்படி எல்லாமும் பண்ணி கொடுத்து அவன் வந்து சவுக்கால் என்னை அடிக்கிறானே, அப்போது குனிஞ்சு தந்தால் இந்த மனிதர்கள் என்ன வேணாலும் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரையை நினைக்குதான். உள்ளத்தை உறுத்தியதால் வேகம் குன்றி, அந்த எண்ணம், இந்த முதலாளி இப்படி பண்ணுறானே அப்படிங்கிற அந்த எண்ணம் அந்த குதிரையுடைய உள்ளத்தை உறுத்துது.
அதை போட்டு வறுத்தது. வறுத்ததுனால என்ன பண்ணுதான், வேகம் குன்றி ஊர்ந்து செல. உடனே அந்த குதிரை என்ன பண்ணது, இனி நம்ம வேகமாக போகக்கூடாது அப்படின்னு மெதுவாக போகுதான். உடனே மேலே அமர்ந்த காளை, அந்த மேலே உட்காந்துருந்தான் இல்லையா காளை அப்படின்னா அந்த இளைஞன், நன்றாய் பள்ளத்தை உண்டாக்கும் வண்ணம் காளை பதிந்துள்ள செருப்பாணி தாக்க செந்நீர் வெள்ளத்தை பாய்ச்சது புறவி மேனி. உடனே அந்த மேலே உட்காந்துருந்த காளை மாதிரி இருக்கக்கூடிய இளைஞனுக்கு கோபம் வந்துருச்சு. என்னடா இந்த குதிரை வந்து வேகம் குறைஞ்சி போச்சேன்னு அதனுடைய உடம்புல பள்ளத்தை உண்டாக்குற மாதிரி, பள்ளம்னா ஓட்ட போடுற மாதிரி அவனுடைய காலில் இருக்க செருப்பாணி போட்டிருக்கிறான். அந்த ஆணி செருப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த செருப்பாணியால் என்ன பண்ணுறான், அதனுடைய உடலை மிதிக்கிறான். அந்த குதிரையுடைய உடலை அப்படியே அந்த செருப்பு காலால் நசுக்கிறான். அப்படியே செந்நீர் வெள்ளத்தை பாய்ச்சது புறவி மீனி. செந்நீர் வெள்ளம்னா ரத்தம், செந்நீர் அப்படிங்கிற சிவந்த நீர், அதாவது ரத்தம். அந்த இரத்த வெள்ளமானது அந்த புறவி, அந்த குதிரையினுடைய புறவினா குதிரை, அந்த குதிரை மேனியிலிருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. விளையாட்டாய் அவன் எண்ணி விட்டான். அவனை பொறுத்தளவுக்கு இது சாதாரண விளையாட்டு, ஆனால் ரத்தம் வடியக்கூடிய அந்த குதிரைக்கு எவ்வளவு கோபம் வரும். மேலும் மெல்லத்தான் செல்கிறதென்றெண்ணி சாட்டை மேன்மேலும் சுழற்றி விட்டான் விரைந்து செல்ல. மறுபடியும் அந்த குதிரையினால் போக முடியல, செருப்பு காலை வச்சு நமக்கு ரத்தம் வர வச்சுட்டானுங்கிற கோபம் மறுபடியும் மெதுவாக போகுது. இவன் கையில் சாட்டை வச்சு மேலும் மேலும் என்ன பண்ணுறான், சுழட்டி சுழட்டி அடிக்கிறான் அந்த குதிரையை. வேகமாக போ வேகமாக போன்னு அடிக்கிறான். அப்போ அந்த குதிரை எப்படி போகுது பாருங்களேன், வில் விட்ட அம்பெனவே விரைந்த தாங்கே விளவிளத்து போனான் நான் புறவி மேலும். இப்போ வில்லிலிருந்து அம்பு எவ்வளோ வேகமாக போகுமோ, வில்லிலிருந்து அம்பு புறப்பட்டால் அது போகக்கூடிய வேகம் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். அப்படி எப்படி வேகமாக போகுமோ வெள்ளிலிருந்து அம்பு போன மாதிரி இவன் சாட்டையால் அடிக்க அடிக்க அந்த குதிரை பயங்கரமாக ஓட ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே மேலே உட்காந்துருந்த அந்த இளைஞன் விளவளத்து போனான். விளவளத்து போகிறதுனா நடுநடுங்கி போயிட்டான் அந்த புறவி மேலே உட்காந்துருந்தவன். பல்விட்ட கடிவாளம் இறுகப்பற்றி படுத்து கொண்டு அகம் நடுங்கி அவனிருந்த வெல்வெட்டு மெத்தையுடன் உருண்டுருண்டு வீழ்ந்தடவே உதறிட்டு. அப்படியே அவன் பல்லை கடிச்சுக்கிட்டு அந்த கடிவாளத்தை இறுக்கமாக பிடிச்சிட்டான். இப்போ அந்த குதிரை பயங்கர வேகமாக போகுது. அதில் அப்படியே படுத்துக்கிட்டு அவனுடைய அகம் நடுங்குதான். அவன் அகம்னா அவனுடைய மனசு, அவனுடைய மனசு அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அவன் இப்போ எது மேலே உட்காந்துருக்கான், ஒரு மெத்தையில் உட்காந்துருக்கான்னு சொல்கிறோம்லையே, அந்த வெல்வெட்டுங்கிறது வெல்வெட்டு மெத்தை. இந்த வெல்வெட்டுங்கிறது ஒரு ஒரு துணியில் ஒரு ரகம், அது நல்ல கொஞ்சம் விலை மதிப்பானது. அந்த வெல்வெட்டு மெத்தையோட உருண்டு உருண்டு வீழ்ந்திடவே உதறிட்டு. அந்த குதிரை அவன் அந்த மெத்தையிலிருந்து கீழே விழுக்காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே உதறி உதறி அந்த குதிரை ஓட ஆரம்பிச்சிருச்சு. நெருக்கிடந்த கல்பட்டு உடனே அவன் அப்படியே உருண்டு கீழே விழுந்துட்டான். அந்த அங்கே பார்த்தீங்கன்னா அந்த வழியில் கல்பட்டு அவன் கீழே விழுந்தோடனே நேராக அங்கே கீழே ஒரு கல் கடந்து இருக்குது. அந்த கல் மேலேயே இந்த இளைஞனுடைய மண்டை போய் படுது, தலை போய் படுது. கல்பட்டு சிதறுண்ட மண்டை செந்நீர் கசிந்திடவே உலகிருந்து நீங்கி விட்டான். இவனுடைய மண்டை வேகமாக போய் எங்கே என்ன எங்கே படுதுன்னா அந்த கல்லில் படுது. கல்லில் பட்டோடனே அந்த இப்போவனுடைய மண்டையிலிருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம செந்நீர் கசிந்துகிறது, ரத்தம் கசியுது. உலகிலிருந்து நீங்கி விட்டான், உலகிலிருந்து நீங்கி விட்டான்னா அவன் செத்து போயிட்டான். இந்த உலக வாழ்க்கையிலேருந்து நீங்கி விட்டான்னா அவன் இறந்து போயிட்டான். அப்போது அந்த குதிரைக்கு துன்பம் கொடுத்தான். மேலும் மேலும் வேகமாக போ வேகமாக போன்னு அதை போட்டு அந்த செருப்பாணியால் மிதித்து சவுக்காலை போட்டு அடிக்க அந்த குதிரையினால் அந்த கோபத்தை தாங்கிக்க முடியலை. அப்போ தாங்கிக்க முடியாதனால அந்த குதிரை என்ன பண்ணிருச்சு, அவன் வந்து கீழே உருண்டு விழுகிற மாதிரி வேகமாக ஓடி அவனை கீழே தள்ளிடுச்சு. சரியாக போய் ஒரு கல்லில் அவன் மண்டை அடித்து ரத்தம் வெளிப்பட்டு அவன் இறந்து போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தபடியாக ஒரு கருத்தை சொல்கிறாரு கவிஞர் பாருங்களேன். பாட்டாளி கூட்டத்தை குதிரையாக்கும் பணக்காரர் வாழ்வும் இந்த நிலையதானோ. இந்த பாட்டாளிகள் உழைப்பாளிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க குதிரைகள் மாதிரி. அவங்கள சரியான முறையில் பயன்படுத்திக்கணும், அவங்களுக்கான அந்த உரிய மதிப்பு மரியாதைகள் கொடுக்கணும். ஆனால் அப்படி ஆக்காமல் பணக்காரர்கள் அந்த குதிரையை எப்படி இப்போ அந்த இளைஞன் வருத்தினானோ அந்த மாதிரி பணக்காரர்களுடைய வாழ்வும் இந்த நிலையதானோ. இப்போ அந்த பணக்கார அந்த இளைஞன் எப்படி அந்த குதிரையை ரொம்ப வருத்தப்பட வச்சோடனே குதிரை அவன் சாகிற மாதிரி பண்ணிருச்சு இல்லையா, அந்த மாதிரி பாட்டாளி கூட்டத்தை அந்த குதிரையாக நினச்சி அது மேலே சவாரி பண்ணி அதை செருப்பாணியால் மிதித்து ரத்தம் வர வச்சு சவுக்கால் அடிக்கக்கூடிய அந்த பணக்காரர் வாழ்வும் கடைசியில் அந்த இளைஞனுக்கு ஏற்பட்ட கதி தான் அவங்களுக்கு ஏற்படும். மாட்டோடு மனிதரையும் மதிக்கின்றார்கள் இல்லையா, ஒரு மாடு மாதிரி மனுஷன் நினைக்கிறாங்க.
அவன் ஒரு தொழிலாளி, அவனும் ஒரு மனுஷன்தான் அப்படிங்கிற நினைப்பு இந்த முதலாளிகிட்ட இல்லாமல் போயிருச்சு. மனம் நொந்து பொறுத்திருப்பர். ஓரளவுக்கு அந்த அந்த தொழிலாளி கொஞ்சம் தன்னால் முடிஞ்ச வரைக்கும் மனசு நொந்து போனாலும் பொறுத்து தான் இருப்பான். ஆனால் அளவு மீறின், ஒரு அளவுக்கு மிஞ்சினா, ஒரு அளவுக்கு மேலே அவனால் பொறுத்துக்க முடியாது. மாட்டா மாடு மாதிரி நடத்தினாலுமே கூட கொஞ்சம் பொறுத்துக்குவான், ஆனால் அதுக்கும் மேலே ரொம்பவுமே கொடுமைப்படுத்தி வேலை வாங்கிறது சித்திரவதை பண்ணுற மாதிரி பண்ணினா அளவு மீறின் காட்டாரோ தம் வலிமை. அப்போ அளவுக்கு மீறி பண்ணினா அந்த தொழிலாளி என்ன பண்ணிடுவான், அவனுடைய வலிமையை காட்டி விடுவான். இங்கு வாழ கருதாரோ தொழிலாளர், உரிமை கேட்க மாட்டாரோ. இங்கே இங்கே வந்து உலகத்தில் வாழணும்னு தான் அந்த தொழிலாளி நினைக்கிறான். அவனுக்கு அந்த உரிமை கேட்க மாட்டானா, அவனெல்லாம் உறுத்தெழுந்தாள், அந்த தொழிலாளியெல்லாம் கொஞ்சம் கோபப்பட்டு எழுந்தா மனம் புறவி செயல் தன்னை காட்டிடாதோ. அவனுடைய மனம் அந்த புறவி என்ன பண்ணுச்சு, அந்த குதிரையினுடைய செயல் எப்படி பண்ணுச்சு, அந்த முதலாளியை கொண்டு போய் கீழே மண்ணில் அடித்து அவன் சாகிற மாதிரி பண்ணுச்சு இல்லையா அந்த இளைஞனை, அந்த மாதிரி பண்ணிடும் அப்படிங்கிறத இந்த கவிதை மூலமாக நமக்கு கவிஞர் முடியரசன் அவர்கள் புரிய வைக்கிறார். அப்போது ஒரு தொழிலாளிகளை எப்படி ஒரு முதலாளி வர்க்கம், ஒரு மேல்குடி வர்க்கம் நடத்தணும், தன்னிடத்தில் வேலை பார்க்குறவன் தானே அப்படின்னு அவனை இழிவாக இலக்காரமாக அவனுக்கு அதிகமான அளவு தண்டனை கொடுத்து அதிகமான சுமையை கொடுத்தோம் அப்படின்னா அந்த தொழிலாளி என்ன பண்ண மாட்டான், தாங்கிக் கொள்ள மாட்டான். அப்போ இந்த குதிரை அப்படிங்கிறது தொழிலாளி, அந்த குதிரையின் மேல் அமர்ந்து பயணிக்கக்கூடியவன் ஒரு முதலாளி. அப்போ அந்த முதலாளியானவன் தனக்கு காரியமாகணும், தனக்கு வேலை சீக்கிரமாக ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த தொழிலாளியை போட்டு சித்திரவதை பண்ணுறான். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் அந்த தொழிலாளி அந்த சித்திரவதையை பொறுத்துக்குவான். அதுக்கு மேலே போச்சுன்னா அப்புறம் அந்த குதிரை எப்படி அந்த மண்டையுடைய அவன் சாகிற மாதிரி பண்ணிச்சோ அது மாதிரி அந்த தொழிலாளியும் செய்து விடுவான். அதனால் தொழிலாளியை நல்ல முறையில் அந்த முதலாளி வர்க்கம் நடத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த கவிதை நமக்கு உணர்த்தது. மிக்க நன்றி.